வெளிநாடுகளில் சிக்கியுள்ள எம்மவர்களை அழைத்து வரும் பொறுப்பை எதிர்கட்சியிடம் கையெழுங்கள் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வர அரசாங்கத்துக்கு முடியாவிட்டால் அந்த பொறுப்பை ஐக்கிய மக்கள் சக்தியிடம் ஒப்படைக்குமாறு பாராளுமன்ற உறுப்பினர் கரின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் கொழும்பிலுள்ள எதிர்கட்சி தலைவர் அலுவலகத்தில் நேற்று வியாழக்கிழமை நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில் வெளிநாடுகளில் சிக்கியுள்ள இலங்கையர்களை நாட்டுக்கு அழைத்து வருவதற்கான பல வேலை திட்டங்களை ஆரம்பத்திலிருந்து நாம் அரசாங்கத்திடம் முன்வைத்துள்ளோம் எனினும் அவை தொடர்பில் இதுவரையில் எந்தவித அவதானமும் செலுத்தப்படவில்லை இவ்வாறு இலங்கையர்களை அழைத்து வருவதற்கான நிதியை சேகரித்து விமானங்களை ஏற்பாடு செய்து எம்மால் வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் எனினும் எதிர்கட்சியாக இருந்து கொண்டு தூதரகங்களுடன் எம்மால் நேரடியாக தொடர்பு கொள்ள முடியாது மாறாக தூதரகங்களுடன் தொடர்பை ஏற்படுத்தி சகல இலங்கையர்களையும் நாம் நாட்டுக்கு அழைத்து வந்தால் பின்னர் அவர்களை தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட விடயங்களில் சிக்கல் ஏற்படும் இது தொடர்பில் அரசாங்கம் எம்முடன் கலந்தாலோசித்தால் முறையான வேலை திட்டங்களை முன்னெடுக்க முடியும் குறுகிய காலத்தில் பாரிய வளர்ச்சியடைந்துள்ள ஐக்கிய மக்கள் சக்தியின் முதலாவது ஆண்டு நிறைவு விழா எதிர்வெரும் பதினைந்தாம் திகதி திங்கக்கிழமை கொழும்பு ஹேட் பார்க்கில் பிற்பகல் ரெண்டு முப்பது மணிக்கு உள்ளது அரசாங்கத்தின் ஊழல் மோசடிகளை ஒழிப்பதற்கு கட்சி பேதமின்றி சகலரும் உம்முடன் கைகோக்குமாறு அழைப்பு விடுகின்றோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளமை இங்கு குறிப்பிடத்தக்கதாகும் ஆம் அடுத்து வரும் தகவலோடு உங்களை சந்திப்போம் நன்றி